ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளை முடியை கருப்பாக்குறது எப்படி, அது மட்டும் இல்லை எப்பொழுதுமே வெள்ளை முடி வராமல் தடுக்கிறது எப்படி அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சில குட்டி ஹோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட இரும்பு கடாய் இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா நார்மல் கடாயை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. எங்கிட்ட இருக்கிறத நான் எடுத்துக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் எடுத்திருக்கேன். கருஞ்சீரகத்தோடு வந்துட்டு இன்னும் ஒரு பொருள் வந்து முக்கியமான பொருள் நம்ம ஆட் பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தேன், அது தாங்க வெந்தயம். வெந்தயம் வந்துட்டு கருஞ்சீரகத்தோட சேர்ந்து மிக்ஸ் ஆகிறப்போ நம்மளோட ஹேர் வந்து நல்லா வந்து க்ரோத் ஆகிறது மட்டும் இல்லைங்க, நல்லா ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும். ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்மளோட வெள்ளை முடி வந்துட்டு கருப்பாக மாறும். இந்த வெள்ளை முடியை வந்துட்டு கருப்பாக மாற்றுறதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஒரு 3 மாதமாவது நம்மளுக்கு எந்த வித இயற்கையான பொருட்கள் நம்ம தலையில் அப்ளை பண்ணாலுமே வந்துட்டு நம்மளுக்கு டக்குன்னு வந்துட்டு நம்மளோட முடி வந்து நிறம் மாறாது. அது எதில் நிறம் மாறும்னா கெமிக்கல் ஹேர் டைனிங் அப்ளை பண்ணால் மட்டும்தான் வந்துட்டு டக்குன்னு உங்களோட ஹேர் வந்துட்டு பிளாக்காக சேஞ்ச் ஆகும். ஆனால் கெமிக்கல் ஹேர் டைனிங்கை யூஸ் பண்ண ஃப்யூச்சரில் வந்துட்டு புற்றுநோயிலேருந்து எல்லா நோய்க்கும் வந்து நீங்கள் ஆளாவீங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இதில் வந்து உங்களுக்கு எந்த வித பாதிப்பும் கிடையாது. இது வந்து நிறைய பேர் சொல்கிறீங்க ஃபேக்கு, நீங்கள் பொய் சொல்கிறீங்கன்னு சொல்கிறீங்க. நம்பாதவங்களை பற்றி நான் கவலைப்படுறதில்ல. இது யூஸ் பண்ணுறனால உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் தான் தவிர உங்களுக்கு வந்து எந்த வித தீமையுமே கிடையாது. இதனால் எந்த சைடு எஃபெக்ட்ஸுமே உங்களுக்கு வரப்போகிறதில்ல. இந்த 2 பொருளே உங்களுக்கு வந்துட்டு 3 மாதம் அளவுக்கு நீங்கள் அதை அப்ளை பண்ணிட்டு வர நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். வாரத்தில் 2 லிருந்து 1-3 தடவை வந்துட்டு இந்த ஹேர் பேக் வந்து நீங்கள் போட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 3 மாதத்தில் உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். இப்போது நல்லா நான் வறுத்துருக்கேன். இது வந்து கண்ணில் படாத மாதிரி பார்த்துக்கோங்க, கொஞ்சம் தள்ளி நின்று நல்லா வறுத்துக்கோங்க, ஏன்னா இது வந்து நல்லா வெடிக்கும். அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா வெந்தயம் நல்லா வந்து பொன்னிறமாக வந்துருச்சு. ஆனால் கருஞ்சீரகத்தில் நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியாது, அந்த கருப்பாகவே தான் இருக்கும். ஆனால் வந்து வெந்தயம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. இப்போது நான் மிக்ஸி ஜாரில் வந்து மாற்றிக்கிறேன். மிக்ஸி ஜாரில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரையாக தான் இருக்கணும், தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போது இதை வந்து எல்லாத்தையும் வந்துட்டு நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நீங்கள் அரைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிசுக்கோடு தான் இருக்கும், நர நரன் இருக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எண்ணெய் விட்டு இருக்கும், ஏன்னா கருஞ்சீரகத்தில் வந்து எண்ணெய் பசை எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து நீங்கள் என்னடா எண்ணெயாக இருக்குன்னு நீங்கள் நினைக்க வேணாம், இந்த மாதிரி பிசு பிசுன்னு தான் இருக்கும். இப்போ நான் வந்து அரைச்சிட்டு வந்து உங்ககிட்ட காமிக்கிறேன். பாருங்கள், அரைச்சாச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும், எண்ணெய் பிசுக்கோடு தான் இருக்கும். பாருங்கள், மிக்ஸி ஜார்லேயே ஒட்டி இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி பிறுபிறுன்னு தான் இருக்கும். நான் கையில் எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், மிக்ஸி ஜார்லேயே நல்லா ஒட்டிக்கிச்சு. சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுருங்க ஃபஸ்ட்டு. ஆனால் நல்லா ஓரளவு பவுடர் ஆகிருக்கு, ரொம்பவுமே வந்துட்டு பவுடர் ஆகாது. நீங்கள் சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிங்கன்னா நல்லா ஓரளவு ஆயிருப்பா பவுடர் ஆயிரும். இப்போ பாருங்கள், நர நரன் இருக்குது. இப்போ இதை வந்து நான் வேறு பவுலில் மாற்றிக்கிறேன். நீங்கள் தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணுறீங்க, உங்கள் ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணுறீங்க, முடி நிறையா வச்சுருக்கீங்க அப்படின்னா இது எல்லாமே அப்படியே போட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லை முடி கம்மியாக இருக்குது அப்படிங்கிறவங்க வந்துட்டு இங்கே கொஞ்சமாக இதில் பாதி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். மிச்சத்தை வந்து நீங்கள் ஏதாவது ஏர்டைட் பாக்ஸில் வந்து போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். தேவைங்கிறப்போ நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் மொத்தமாக போட்டு அரைச்சிட்டு கூட நீங்கள் இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 2 பங்கு வந்துட்டு கருஞ்சீரகம் ஆட் பண்ணுறீங்கன்னா 1 பங்கு வந்து வெந்தயம் எடுத்துக்கோங்க. இதில் வந்து கொஞ்சமாக நான் வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தேங்காய் எண்ணெய் வேணாங்கிறவங்க ஆலோவேரா ஜெல் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தேங்காய் எண்ணெய் தான் நான் ஆட் பண்ணுறேன். இப்போ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் வந்து இது வந்து ஆப்ஷன் தான், நான் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. இது ஒன்றும் இல்லை, மெடிக்கலில் வந்து கிடைக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா விட்டமின் இ கேப்சூல்ஸ் தான் வந்து நான் ஆட் பண்ணுறேன். விட்டமின் இ கேப்சூல் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கலில் கிடைக்கும். வெறும் ஒரு பாக்கெட்டே பார்த்திங்கன்னா 30-40 ரூபா அவ்வளோதான் வரும். இப்போ இந்த ஒரு டேப்லெட் வந்து நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து கெமிக்கல் கிடையாது, விட்டமின் இ ஆயில். இது வந்துட்டு நம்ம ஆட் பண்ணுறப்போ நம்மளோட ஹேர் வந்துட்டு கொட்டாமல் இருக்கும், அதே சமயம் நம்மளோட ஹேர் நல்லா ஸ்மூத் அண்ட் ஷைனாக இருக்கும், நல்லா ஸ்ட்ரென்த்தாக வளரக்கூடியது. ஹேர் வந்துட்டு விட்டமின் இ சத்து குறைபாடு இருந்தாலுமே நம்ம ஹேர் வந்து கொட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் வந்துட்டு விட்டமின் இ டேப்லெட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் இது வந்து நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டேன். இப்போ தலையில் வந்து அப்ளை பண்ண போகிறேன். நீங்கள் ஒரு ப்ரஷ் வச்சோ இல்லை வந்துட்டு கையில் பாலித்தீன் கவர் கூட போட்டு கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. எனக்கு கையில் இது ஒட்டும், நான் வந்து அப்படியே தான் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். தலையில் வேர்க்காலெல்லாம் படுற மாதிரியே அப்ளை பண்ணுங்கள். இது வந்து இயற்கையானது, கெமிக்கல் கிடையாது, நீங்கள் பயப்பட வேணாம், சைட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே கிடையாது. இப்போ நான் தலை ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்துட்டு நீங்கள் ஆயிலோட தலையில் இருக்கிறப்பையும் நீங்கள் அப்ளை பண்ணலாம், ட்ரை ஹேராக இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் ட்ரை ஹேராக நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ இன்னமும் பலன்
ஜாஸ்தி. நீங்கள் ஆயில் வச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ கொஞ்சம் தலையில் இறங்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் நீங்கள் ட்ரை ஹேரில் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா நல்லா டேரெக்டாக ரூட்லலாம் படும். ஸோ நல்லாவே வந்துட்டு உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ ட்ரை ஹேரில் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ஆயில் ஹேரில் தான் இருக்கேன். ஓகே, நல்லா வந்து ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன், தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். உங்கள் ஹேர் ரூட்டில் இருந்து நுனி முடி வரைக்கும் எல்லா பக்கத்துமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்ல கலர் சேஞ்ச் ஆகும். இது நீங்கள் தொடர்ச்சியாக 3 மாதம் நீங்கள் பயன்படுத்த நல்ல ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும் உங்களோட ஹேருக்கு. இது வந்து ஃபேக்கு கிடையாது. நீங்கள் அப்ளை பண்ண நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கே கிடைக்கும். நீ உங்களுக்கே அந்த சேஞ்ச் கிடைக்கிறப்போ நீங்களே நம்புவீங்க, ஓ இது உங்கள் சொன்னது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு. கெமிக்கல் ஹேடை சீக்கிரமாக ஹேர் வந்து பிளாக் கொடுக்கும். ஆனால் இந்த மாதிரி ஹேர் டை வந்துட்டு கண்டிப்பாக பிளாக் கொடுக்காது. ஹேர் பேக் தான் இது, ஹேர் டையும் இது கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி பேக் போட போட நல்ல ஒரு ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். 3 மாதத்தில் வாரத்தில் 1-2 தடவையாவது பயன்படுத்துங்க. 1 தடவை பயன்படுத்தாதீங்க, 2 தடவைக்கு மேலேயே பயன்படுத்துங்க. அப்போ தான் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் எல்லா பக்கத்துமே அப்ளை பண்ணிவிட்டேன். நான் ஒரு கொண்டு போட்டுக்கிறேன். இது வந்துட்டு 1 மணி நேரம் நல்லா தலையில் ஊற வச்சுட்டு ஹெர்பல் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணுங்கள். இல்லை சீவக்காய் போட்டு வாஷ் பண்ணுங்கள். ஆனால் வந்து கெமிக்கல் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணாதீங்க, அது யூஸ் இல்லை. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிட்டேன். இது நல்லா 1 மணி நேரம் ஊற விட்டுட்டு தலைக்கு குளிச்சுட்டு வந்து நான் காமிக்கிறேன் பாருங்கள். நான் வந்து கையில் எடுத்து அப்ளை பண்ணனால கையெல்லாம் பார்த்திங்கன்னா கருப்பாக இருக்குது. ஸோ நகக்கண்ணெலாம் பார்த்திங்கன்னா கருப்பாக இருக்குது. நீங்கள் கவர் கூட யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லா ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சு போய் நல்லா ஷாம்பு போட்டு, அதாவது ஹெர்பல் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஹேர் நல்லா ஸ்மூத்தாக அண்ட் சில்கியாக இருக்குது. இது கலர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உடனே சேஞ்ச் ஆகாது. நான் முன்னே சொன்ன மாதிரி தான், 3 மந்த்ஸ் டைம் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.